இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் நான். அதாவது முகத்தில், கையில், காலில் பெண்களுக்கு தேவையில்லாமல் முடிகள் இருக்கும், அதாவது பூனை முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முடிகளை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடிகள்லாம் உதிர்ந்து அழகாகும், நல்ல ஒரு முகத்துக்கும் கைகள் கால்களுக்கு பொலிவை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ், எல்லாருமே நிறைய பேர் கேட்ட டிப்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது. இப்போது நான் ஒரு பச்சை பயிறு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிங்க, கொப்பரை தேங்காய் அதையும் எடுத்து வச்சிங்க, சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி மொதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிடுங்க. அதை ஊறி நல்லா ஊறிடுச்சு, அதை வந்து மிக்சியில் இப்போ நான் அரைக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இந்த தேங்காவை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய்னா கொப்பரை தேங்காய் இருக்கும் பாருங்கள், நல்லா காஞ்சி இருக்கும். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடுவோம், கொரகொரப்பாக இருக்கும். இது கூட நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். கஸ்தூரி மஞ்சள் நம்ம தேய்க்கும்போது கலர் கொடுக்காது, ஆனால் உடம்பில் தேவையில்லாத முடிகளையெல்லாம் இதை அகற்றிடும். தேங்காய் எண்ணெய் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. இது முகத்தில் உள்ள முடி, கை கால்களில் உள்ள முடியை மட்டும் அகற்றுவது இல்லை, இதில் நம்ம தொடர்ந்து தேய்க்கும் போது நல்ல முகத்துக்கு நிறமும் கொடுக்கும், பொலிவும் கொடுக்கும். இதை நீங்கள் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மருதாணி அரைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்கிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போயே செய்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம 1 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுட்டு மறுநாளுக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் கைகளில் தடவுற மாதிரி உங்கள் கால் முடி இருக்கிற இடங்களில், கைகளில் முடிகள் இருக்கிற இடத்துல, முகத்தில், எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள், அதாவது நல்ல கைகளை வச்சு, விரல்களை வச்சு நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸில் உங்களுக்கு அது ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் வாட்டரை தொட்டுக்கிட்டோ அல்லது தண்ணியை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம தேய்க்கும் போது முடிகள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். இது 1-2 நாளில் எஃபெக்ட் தெரியாது உங்களுக்கு, கண்டினியூஸாக ஒரு 15 டேஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணால் தான் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கும் போது முகத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, இன்னும் நல்ல ஒரு பொலிவாகவும் நல்ல நிறமும் கிடைக்கும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் கஸ்தூரி மஞ்சள் உங்கள் தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டரும் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது சோப் போடணுன்ற அவசியம் இங்கே இருக்காது, விருப்பப்பட்டால் நீங்கள் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தொடர்ந்து 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கும்போது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.